நான் இன்றைக்கு இந்த ஈரப்பிளாக்கை பிரெட்ஃப்ரூட் இதை வச்சு ஒரு கறி செய்ய போகிறேன். நல்ல டேஸ்டான ஒரு பிரிட்டல் கறியாக வரும், ட்ரை கறி. அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். நான் அதை எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். நாங்கள் வந்து ஊரில் ஈரப்பிளாக்காய அப்படியே கட் பண்ணிவிட்டு கறி வைக்க நல்லா வரும், அவிஞ்சு நல்லா பிறண்டு நல்லா டேஸ்டான கறி. இங்கே சம்டைம் அவியாது உள்ளுக்கு பாருங்கோ வெள்ளையாக இருக்குது, அப்படி பிஞ்சு நல்லா முத்தி வெராட்டிக்கு அவியாது. பொறிச்சா நல்ல டேஸ்டாக நல்ல டேஸ்டான கறி வரும். நான் இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஒரு சேம் சைஸாக எல்லாம் ஈவனாக இருந்தால் குக் ஆகும் வடிவாக கொஞ்சம் பெரிய பீஸாக தான் வெட்டி வச்சுருக்கிறேன். நிறைய எண்ணெய் எடுக்காது, ஒரு 2 மினிட்ஸ்லேயே நல்லா பொறிஞ்சிடும். பொறிச்சு எடுத்துட்டேன். இந்த கருணக்கிழங்கு பிரட்டல், உருளைக்கிழங்கு பிரட்டல் ஊரில் வைக்கிற மாதிரி தான் இதுவும் வைக்கணும். நான் வைக்கக்குள்ள உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த பொறிச்ச ஈரப்பிளாக்கை பிரெட் ஃப்ரூட் இதை எடுத்து நான் இப்போ கறி வைக்க போதன். அதுக்கு தேவையான எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். எப்பயுமே பிரட்டல் கறி நாங்கள் திக்கான கறி வைக்கிறேன்டா நிறைய வெங்காயம் வேணும். நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். பாதி தக்காளி, மற்றது கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை விட நான் இந்த உள்ளி எடுத்து இப்படி இடித்து வச்சுக்கேன். இடித்து போட்டால் அது இந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஒரு 6 உள்ளி எடுத்து கார்லிக் எடுத்து இப்படி இடித்து வச்சுக்கேன். இடித்து போட்டால் தான் நல்லா இருக்கும். மற்றது அதுக்கு தேவையான ஸ்பைசஸ், பெருங்காய பவுடர் போடணும், மிளகாத்தூள், கோகனட் ஆயில் தான் இன்றைக்கு செய்ய போகிறேன். கனப்பிரட்டல் கறி வச்சா எப்பையும் லெமனோ லைம் ஜூஸ் விடணும். கரம் மசாலா தேவையான, தாளிக்கிறதுக்கு தேவையான கடுகு நிறைய போட்டால் கசக்கும் வெந்தயம். மண்டபடியாக எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் போடுறேன். கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு வாசமாக இருக்கும், உள்ளியும் அதோட சேர்க்கிறேன். வெங்காயம் இதெல்லாத்தையும் நான் தாளிக்கிறேன். பச்சை மிளகாயையும் தக்காளியையும் போட போகிறேன். இது நல்லா குக் ஆகி கரைஞ்சி வரதுக்கு இந்த வெங்காய பவுடர் இது கட்டாயம் போட வேணும். இதுக்குல இப்போ நான் மிளகாத்தூள் போட போகிறேன். அதில் எல்லாமே போட்டு வறுத்து இடித்த மிளகாத்தூள், அதில் எல்லா ஸ்பைசஸும் இருக்குது. அப்போ வேறு ஒன்றும் போட தேவையில்லை. நான் 2 ஸ்பூன் போடுறேன். இதை கொஞ்சம் நல்லா இதில் வறுத்தா அது இந்த ஸ்மெல் போனால் அந்த கறி நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ நான் போட்ட ஸ்பைசஸ் தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிட்டுது. பாதி ஈரப்பிளாக்கி நான் இதால் இவ்வளோ தண்ணி தான் விட போகிறேன், ஒரு 1/4 காப். என்ன எனக்கு வந்து திக்கான கறி தான் வேணும். ஈரப்பிளாக்கா கொஞ்சம் தண்ணியை நல்லா இழுக்கும். அதபடியாக நான் இதை இந்த 1/4 கப் விட்டது இவ்வளோ காணும் போடுறேன். இப்போ எந்த வேணுமெண்டா பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போடலாம். இப்போ பாருங்கள் இந்த குழம்பு கொதிச்சு மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டது. என்ன நாங்கள் ஈரப்பிளாக்காய் எடுத்து இதில் போடுறேன். பொறிச்சபடியா 2-3 மினிட்ஸ்ல அவிஞ்சிடும். அவிஞ்சோட காட்டுறேன். நான் இதுக்கு உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன்னா நல்லா இருக்கு. இப்ப பாருங்க இந்த கறி நல்லபடியா அவிஞ்சு வந்துட்டுது. நான் இதை இப்ப கட் பண்ண கட் பண்ணி படுறது அவிஞ்சிட்டுது. கரம் மசாலா இல்லை, நான் கொஞ்சம் கோகோனட் மில்க் கூட போறேன். டேஸ்டுக்காகத்தான் விடுறது, நீங்க உங்களுக்கு விரும்பினா விடலாம். இந்த பிரெட்டல் கறி வைக்கிறேன்னா கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு டைம் எடுத்து தான் குக் பண்ணுவோங்க. நல்ல சூப்பராக கறி ரெடி ஆயிருக்கு. கொரியாண்டல் லீஃப் ஏற்கனவே தாளிக்கிக்கேன் போட்டிருக்கிறேன். கறி லீஃப் அண்ட் கொரியாண்டல் லீஃப் இப்படியே நான் ஃப்ளேமை ஓ பண்ணி மூடி ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு தான் நான் சர்வ் பண்ண போகிறேன். அப்போ தான் அந்த கறி நல்லா இருக்கும், அந்த ஃப்ளேவர் எல்லாம் அதோட சேர்ந்து நல்லா இருக்கு. வச்சுட்டு காட்டுறேன். ஃப்ளேமை நான் ஓ பண்ணி தான் வைக்கிறேன். எப்பயுமே இப்படி பிரெட்டல் ஒரு கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும். இங்கே பாருங்க சூப்பரான பிரெட் ஃப்ரூட் கறி, ஈரப்பிளாக்கா கறி ரெடியாக இருக்குது. நீங்களும் உங்களோட வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கோ. உங்களுக்கு எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்குமென்று நினைக்கிறேன். வெஜிடேரியன் பீப்புளுக்கு இது கட்டாயமே பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கோ. ட்ரை பண்ணிவிட்டு நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எங்களுக்கு லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேஸ்புக்லையும் ஷேர் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் தேங்க்யூ. ஆவி பறக்க பறக்க நல்ல சூப்பராக ஈரப்பிளாக்க பிரெட் ஃப்ரூட் கறி ரெடி ஆகிருக்கு.